நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியாமல் பேச போகிறேன். ப்ரோ என்ன ப்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கேன். ப்ரோ பேசாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஷூட். நான் தனி ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு ஷோ பண்ணி, அதுக்கு மன்னிக்கவும். உங்களுக்கே தெரியும் தேட்டரில் படங்கள் வரதில்லை, ஸோ நம்மளால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியல. இப்போ சரி ஓகே சரி, இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடிஸ் பற்றி தான் பேச போகிறோம். Friday Facts இது ரிவ்யூ இல்லை ரிப்போர்ட். ஸோ இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஓடிடியில் நிறைய பெரிய படங்கள் சிறிய படங்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த வர படங்கள் எல்லாமே வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு லாபகரமான படமாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடி வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய ஒரு சேஃபஸ்ட் சைடான ஒரு மூவாக தான் இருக்குது. இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பஞ்சாயத்து இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் பஞ்சாயத்து, ஃபினான்ஷியர் பஞ்சாயத்து, இந்த லாக் பண்ணி லெட்டர்லேருந்து சைன் வாங்கிட்டு வந்தால் தான் நான் இதை ரிலீஸ் பண்ண விடுவேன், கேடிஎம் கீ தருவேன்ற எவ்வளோ பஞ்சாயத்துகளாக இருக்குது. அந்த பஞ்சாயத்து எல்லாத்தையும் மீறி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும். ஆனால் இந்த ஓடிடின்றது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குது. சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போது உலகத்தில் வந்து சில மாற்றங்கள் நடக்கும்போது ஒன்று அந்த மாற்றத்துக்கு நம்ம மாறிக்கணும், இல்லைனா இயற்கையாகவே மாற்றும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொரோனான்றது வந்து இப்போது ஓடிடியோட பூம் அந்த வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு யூஸ் டூ ஆகிட்டாங்க, அவங்களுக்கே வந்து பழகிடுச்சு. ஓடிடியில் ஓடிடியில் இந்த படம் வருதா, சரி நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியோட. நம்ம தேட்டரில் யூஸ்வலாக எப்படி படம் பார்ப்போம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதுதான் போவோம், இந்த 3 days மட்டும் தான் போவோம். ஸோ ஃபேமிலியாக போகும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு 2000-3000 கண்டிப்பாக செலவாயிடும். ஆனால் இதே ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், யாரோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே போதும், ஃபேமிலியாக உட்காந்து பெரிய ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு வராங்க. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் வாங்குறாங்க, வேலை ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ முன்னெல்லாம் ஓடிடி பார்த்தீங்கன்னா இந்த டாப் டயர் சிட்டிஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டவுன்லேருந்து வில்லேஜ்லேருந்து எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓடிடியோட தாக்கம்ன்றது இப்போ வந்து அதுவும் கொரோனா மூலயமா ரொம்பவே பெருசாக விரிவடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போது உதாரணத்துக்கு நம்ம தேட்டர் போனோம்னா நம்ம தமிழ் லாங்குவேஜஸ் படங்கள் பார்ப்போம், அப்புறம் அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் படங்கள் பார்ப்போம், செலக்டடான ஹாலிவுட் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும், நம்ம இங்கே அதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஓடிடி மூலிமா நம்மளுக்கு உலகத்தில் இருக்க எல்லா கலைஞர்களோட படங்களை ஒரே இடத்துலையே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா அவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியுது, நம்மளோட படங்கள் அங்கே போகுது, ஸோ நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு ஈஸி ஆக்சஸபிளாக மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜகமே தந்திரம் படத்தை பார்த்தீங்கன்னா 17 languages இதை வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 190+ countries. ஸோ இந்த ரீச்சை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நம்ம இப்போ எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்றது. இதே ஜகமே தந்திரம் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் லாஸ் ஆகிருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாஸ் ஆகிருக்கலாம், ரிக்கவரே பண்ணியிருக்க முடியாது மணி. ஆனால் அவங்க ஓடிடிக்கு போனது ஒரு சேஃபர் சைடாகவே இருந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 weeks வந்து ஜகமே தந்திரம் படம் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில். இப்போ இவரோட படம் இருக்குல்ல, சல்மான் கான் படம் ராதே, அப்புறம் தாப்சியோட படம் அந்த அசின் தில் ரூபா கரெக்டாக அந்த படம், இதெல்லாம் வந்து தியேட்டரில் வந்ததுன்னா அது லாஸை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. ஆனால் அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூசர் வந்து ஹாப்பியாக ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஓடிடியில் நல்ல கண்டென்ட்டுகள் நிறைய வருது, அவங்க நிறைய வரவேற்கிறாங்க நல்ல கண்டென்ட் உள்ள மூவிஸை. கிரியேட்டர்ஸ்க்கு ஃப்ரீடம் தர ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் சேலரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முன்ன மாதிரி இப்போ தேட்டரில் கலெக்ஷன் இவ்வளோ ஆயிருக்கு, ஃபேக் கலெக்ஷன் இந்த ட்விட்டர் பாய்ஸ்லாம் கூவி கலெக்ஷனை அதிகமாக சொல்லி அவங்களோட மார்க்கெட்டை பெருசாக்கி டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிடியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான். இதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ் எல்லாமே இப்போது கொரோனா பீரியட் உங்களுக்கே தெரியும், இது முடிஞ்சிட்டு கூட ஒன்ஸ் பேண்டமிக் எல்லாமே ஓவர் ஆகிட்ட பிறகுனா கூட இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரிய தான். ஆனால் மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே அது இன்னுமே ப்ராப்பராக அவங்கக்கிட்ட காசு இருக்குது, அவங்க எதை எப்படியாச்சும் பண்ணி இது பண்ணிவிட்டாங்க. ஆனால் இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸால் சுத்தமாக சர்வை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆல்பர்ட் தேட்டருக்குல அதுவே வந்து க்ளோஸ் பண்ணுற நிலமையில தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின்லலாம் வந்து இந்த பைரசிக்கான இடமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஓடிடி, அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் சேனல் HBO வந்து சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த வீடியோ ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, ப்ளூரே டிவிடிஸ் அதெல்லாம் ரெண்ட் பண்ணி படத்தை இவங்க பார்த்துட்டு திருப்பி அப்படி கொடுத்துருவாங்க. பைரசிக்கு வந்து ஒரு இடமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஓடிடி மூலிமா இப்போ எல்லாமே இதே இது அதே ஒரு கல்ச்சர் வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுது. நமக்கு வந்து அந்த பைரசியை வந்து தவிர்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக டேரக்ட் ஓடிடியில் நம்மளுக்கு படம் கிடைக்குது, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம், நம்மளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாகிட்டே தான் வருது, அது போக போக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வச்சுருக்கோம்னா அதை வந்து ஒரு 10 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது மூலிமா அந்த பைரசி பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது வந்து கொரோனா அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இது சரியாயிட்டு தியேட்டர்லாம் ஓப்பன் ஆகிட்டு நார்மலாக ஆன் ஆகக்கூடாது. ஓடிடியோட வளர்ச்சி போயிட்டே தான் இருக்குது, அது அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ப்ரொடியூசர்ஸும் சரி, இப்போ இருக்க ஸ்டார்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஆட்கள், இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இணைஞ்சி ஓடிடியும் சரி தியேட்டரையும் ரெண்டுத்தையுமே யுனைட் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், சரி இவங்களும் ப்ராஃபிட் அடையணும். அண்ட் அதே மாதிரி காலங்காலமாக இவங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தியேட்டர் ஒர்க்கர்ஸ், தியேட்டர் வச்சுருக்கோங்க, இவங்களுக்கும் வந்து அந்த ப்ராஃபிட் வர வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே எடுக்க ஆரம்பித்தா தான் ரெண்டுமே ஈக்குவலாக இப்படி வளரும், இல்லைனா கஷ்டம். இதுவரை இப்போ 3rd வேவ் ஏதோ வரும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நடக்க போகுதுன்னு தெரில, அது கஷ்டமாக இருக்கு. போகலாம், வரும் ஆனால் வராது.